அதே மாதிரி இப்போ வந்து இந்த அப்படியே கொஞ்சம் தூரம் எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து மொபைலை வந்து கொடுத்துட்டேன், என் கையில் தான் மைக் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை மைக்கு வந்து மொபைலில் இருக்கிற மைக் ஆன் ஆகிக்கலாம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் போயிட்டாங்க. இப்போ நான் மைக்கை தள்ளி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ மைக்கை நான் கிட்ட எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். இப்போது நம்ம டிஸ்டன்ஸ் செக் பண்ணிடலாம், நம்ம வீட்டிலேருந்து செக் பண்ணிடணும். அது இல்லாமல் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து திரும்பிட்டால் சிக்னல் வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் திரும்பி தான் போயின்னு இருக்கேன். நான் வந்து பேக்வேர்டில் போல் பாருங்கள், பேக்வேர்டில் போல் இது எப்படியும் ஒரு 10 meters இருக்கும். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் லாங்கு போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏற்கனவே வந்து நம்ம ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கியிருந்தோம் பட்ஜெட் செக்மெண்ட்டில். அதே மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். ஏன்னா இதுவரைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒயர்டு மைக்கு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து இன்டர்வியூலாம் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு விளாக் பண்ணும்போது வந்து வாக் பண்ணும்போது கேமராமேனும் கூட நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. உங்களுக்கு ஒயர்லெஸ் மைக்குன்னா சஸ்டன் ஸ்டே இது ரேஞ்ச் வரலாம், அப்படியே நம்ம மட்டும் ஒர்க் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த டேபிளுக்கு இந்த பக்கம் உட்காரணோன்னா ஒயர்லாம் எடுத்து பின்பக்கம் விட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். இந்த இதோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து என்ன மைக் வாங்கியிருக்கோன்னா, க்ரீனாரோன்ற கம்பெனிலேருந்து தான் மைக் வாங்கியிருக்கோம். இது வந்து அமேசானில் நான் வாங்கியிருக்கேன். இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆமாம், ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மைக்கு, க்ரீனாரோ. ஸோ இது வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் 1899 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணுன்னா கீழே லிங்க் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ தான், இதோட பர்ஃபார்மன்ஸும் இதிலே பார்த்துடலாம். பேக்கிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு சாலிடான கவர் போட்டு நல்லா லேமினேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த க்ரீனாரோ. ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர், மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 ஜாக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று சி டைப்பு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பக்கம் பார்த்தா லைட்னிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனில் சி டைப் போர்ட்டு இருந்தால் அதில் நம்ம ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேமராக்கெலாம் வந்து இந்த போர்ட்டு இது 3.5 ஜாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐஃபோனுக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னோட மொபைலில் வந்து சி டைப்பு கிடையாது, என்னோடய இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு தான். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஜாக்கை யூஸ் பண்ணி ப்ளக் பண்ணி ஆடியோவை தான் செக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எலி மருந்து சீட்டு, அது நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, சி டைப் 2A சார்ஜிங் கேபிள்னு நினைக்கிறேன். ஆமாம், சார்ஜிங் கேபிள் தான். இதில் வந்து அட் அ டைமில் 2 இதுவும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மைக்ரோ டிரான்ஸ்மிட்டர், 1 ரிசீவர். இப்போ இதை ஆன் பண்ணிடுவோம், சும்மா ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட்லேயே வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போது ஒரு டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணி பார்ப்போம். மைக்கு பட்டன் வந்து இங்கே ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஆன்
வா சூப்பருங்க. ஆன் பண்ண 2 செகண்ட்லேயே வந்து பேர் ஆகிடுது. நல்ல ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ நம்ம இதாக பண்ணிடலாம், இதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த மைக் ஆன் பண்ணுவோம், அதே பாருங்கள் எப்படி பேர் ஆகுதுன்னு பார்ப்போம். சேம்ங்க, அதே தான் ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டே பேர் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வாய்ஸ் கேன்சலேஷன் 3 லெவல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்பா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். வாய்ஸ் கேன்சலேஷன் செக் பண்ணுவோம், ரேஞ்ச் செக் பண்ணுவோம், எவ்வளோ ரேஞ்ச் வரலும் மைக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு 20 மீட்டர்னு போட்டிருக்காங்க. நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இதை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு மைக்கோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் பேட்டரி பார்த்திங்கன்னா 80 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.5 hours வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகிடும். 1.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா 8 hours வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. இது வந்து 120 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ரிசீவருக்கு. இதில் வந்து அதுவும் சேம் 1.5 மினிட்ஸ் தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணணும். இது ஃபுல் டைம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா 6 hours வந்து ப்ளே பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது 3.5 mm ஜாக்கை வந்து யூஸ் பண்ணி என்னோடய ஹெட்ஃபோன் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ளக்இன் பண்ணுறேன். ப்ளக்இன் பண்ணிவிட்டு நான் இதை ஆன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிப்போம். ஓகே, பேர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம, ஸோ நான் இந்த மைக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். வேண்டாம், இந்த மைக் இருக்கட்டும், ஏன்னா வந்து அந்த கேமராவில் கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம இதையும் வந்து மாட்டிப்போம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிரினாரோ மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்னோடய மொபைல்லேருந்து நான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ வந்து மைக்கை வந்து தள்ளி எடுத்துகிட்டு போகிறேன். சவுண்டு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ஏன்னா கிரினாரோ மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்னோடய மொபைல்லேருந்து நான் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ வந்து மைக்கை வந்து தள்ளி எடுத்துகிட்டு போகிறேன். சவுண்டு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ வந்து இந்த அப்படியே கொஞ்சம் தூரம் எடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து மொபைலை வந்து கொடுத்துட்டேன். என் கையில் தான் மைக் இருக்குது. ஏன்னா ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை மைக்கு வந்து மொபைலில் இருக்கிற மைக் ஆன் ஆகிக்கலாம். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் போயிட்டாங்க. இப்போ நான் மைக்கு தள்ளி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ மைக்கை நான் கிட்டே எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் செக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் என்னோடய யூடியூப் சேனல் ஆன் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வந்து நாய்ஸ் வந்துன்னு இருக்கும். இப்போ நான் பேசுறது எந்த லெவலுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். இது வந்து நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணல. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வைக்க போகிறேன். ஸோ ஒரு வாட்டி பிளிங்க் ஆயிடுச்சா, இது வந்து ஃபஸ்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ ஆடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து செகண்ட் வைக்க போகிறேன். ஸோ இது வந்து 2 வாட்டி பிளிங்க் ஆயிடுச்சுன்னா செகண்டு நாய்ஸ் கேன்சலேஷனு. இப்போ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் சவுண்டு எவ்வளோ கேட்குது, என்னோடய ஆடியோ எவ்வளோ கேட்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணேன்னா 3 வாட்டி பிளிங்க் ஆகும். 3 வாட்டி பிளிங்க் ஆயிடுச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் 3 லெவல். இதில் வந்து எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லிடுறேன். இது இந்த பட்டனை வந்து 2 வாய்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் வந்து மியூட் ஆகிடும். இப்போ நான் 2 வாய்ஸ் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஆனால் நான் ஒரு நிமிஷம் இதை வந்து நான் 2 வாய்ஸ் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் 2 வாய்ஸ் ப்ரெஸ் பண்ணேன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும், என்னோடய வாய்ஸு கேட்கும். ஆனால் நான் வந்து 2 வாய்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் வந்து 2 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆகிருக்கும். அப்போ என்னோடய வாய்ஸ் வந்து மியூட் ஆகிருக்கும். இப்போ வந்து என்னோடய வாய்ஸ் வந்து நல்லா நார்மலாக கேட்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து இந்த பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ப் பண்ணுவாங்க, அதாவது எக்கோ மோடு. நம்ம பேசுறது வந்து எக்கோ மோடில் கேட்கும். அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். இதை வந்து நான் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து எக்கோ மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது இப்போ வந்து ரிவர்ப் மோட்.
அதாவது எக்கோ வந்து சவுண்ட் வந்து எக்கோ வர மாதிரி இருக்கும், அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிடலாம். 20 மீட்டர் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ரேஞ்சில் எடுக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக டெஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, எல்லோரும் வந்து லென்த்தான ரோட்டில் 20 மீட்டர்ஸ் போய் அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் எப்படி டெஸ்ட் பண்ண போகிறேன்னா, நான் இப்போது ஷூட் எடுத்த ரூமில் இருக்கேன். இப்போ வந்து என்னோடய மிஸ்ஸஸ் வந்து மொபைலோட டெரஸ் ஓப்பன் டெரஸில் இருக்காங்க, மாடியில் இருக்காங்க. ஏன்னா ஓப்பனான இடத்துல ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி பில்டிங் பாருங்கள், நம்ம வந்து க்ளோஸ்டு ரூமில் இருக்கோம். இப்போ இதை திறந்துட்டு போகிறோம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக க்ரீன் லைட்டு எரிஞ்சினே இருக்குது, பிளிங்க் ஆகலை. ஸோ பிளிங்க் ஆச்சுன்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம், நல்லாவே கான்ஸ்டண்ட்டாக எரியுது. இப்போ பாருங்கள். ஸோ நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ மேலே தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே நின்று தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. மைக் எங்கிட்ட இருக்குது. நான் வந்து நான் ஒரு கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன், அவங்க வந்து மொபைலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ வருதுன்னு. நல்லாவே இருக்குங்க. ஒரு பில்டிங்கில் வந்து சிக்னல் வந்து வீக்காகும், பில்டிங்குள்ளேருந்து எடுக்கும்போது தான் சிக்னல் வீக்காகும். இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் வந்து எவ்வளோ தூரத்தில் நின்று எடுத்தாலும் ஈஸியாக எடுத்துடலாம், அதில் வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து தெரியாது. இதில் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து ரேஞ்சு பார்த்துடலாம். இப்போது நம்ம டிஸ்டன்ஸு செக் பண்ணிடலாம், நம்ம வீட்டிலேருந்து செக் பண்ணிடணும். அது இல்லாமல் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து திரும்பிட்டா சிக்னல் வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் திரும்பி தான் போயின்னு இருக்கேன். நான் வந்து பேக்வேர்டில் போல் பாருங்கள், பேக்வேர்டில் போல் இது எப்படியும் ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்கும். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் லாங்கு போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இது வந்து 20 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்சிலேருந்து பாருங்கள், நான் இந்த ரேஞ்சிலேருந்து பேசின்னு இருக்கேன். நான் திரும்பி நின்று பேசுகிறேன், அப்போவும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கட்டாகி வருதான்னு சொல்லுங்கள். நான் இப்போ வந்து திரும்பி நான் வந்து கிட்ட வரேன். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து எப்படியும் நான் ஒரு 15 மீட்டர்ஸ்க்கு மேலே தான் வந்து நான் வாக் பண்ணியிருப்பேன். அப்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ரேஞ்சு வந்து எப்படி எவ்வளோ ரேஞ்சு கவர் ஆகுதுன்றத இந்த ஆடியோவில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒயர்லெஸ் மைக் க்ரினாரோ ஒயர்லெஸ் மைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எந்த பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆக்ஷன் கேமராவில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வாங்கின ஆக்ஷன் கேமராவில் கேசம் CX11 வாங்கியிருக்கோம். அந்த ஆக்ஷன் கேமராவில் இந்த ஒயர்லெஸ் மைக்கை பேர் பண்ணி செக் பண்ண போகிறோம். அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் ஆகிறோம். பாய்.